அந்த சீன் வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். நாடி யோசிச்சேன்னா என்ன சார் அது? முக்கியமா இது வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துல தான் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க. பல இடங்கள்லயும் இருக்கான. அந்த காலத்துல ரிஷிகள் நிறைய ஜோதிட சாஸ்திரத்தை நன்றாக ஆராய்ந்து பல ஜாதகங்களுக்குரிய விளக்கங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க. பல பலன்கள், முன்னால பிறவி எப்படி இருக்கும், இந்த பிறவி எப்படி இருக்கும், என்ன பேரு, அப்பா பேர் என்ன, இதெல்லாம் ஒரு நாடி ஜோசிக்காரர்கிட்ட போனா கைரேகை எடுத்துட்டு அதுல இருந்து பிறந்து தேதி டைம் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ஜாதகத்தை கணிச்சு பண்ற முறையும் ஒண்ணு இருக்கு. பேரு இது சொன்னாலே பண்றதும் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு விதமா பண்றாங்க. இது பல ரிஷிகள் பேர்ல வந்திருக்கு. பிருகு, சுகர், காகபுஜண்டர், அகஸ்தியர், சப்தரிஷிகள் பேர்ல ஒண்ணு இருக்கு, கபிலர் நாடின்னு ஒண்ணு இருக்கு, சகதேவ நாடின்னு ஒண்ணு இருக்கு. சகதேவன் பஞ்ச பாண்டவர்கள்ல சகதேவன் ஒரு ஜோதிட சாஸ்திர வல்லுநன்றதுக்கு மகாபாரதத்திலேயே சான்று இருக்கு. அவனுக்கு சாஸ்திரமே நல்லா தெரியும் எல்லாரும் விட, மத்த நாலு பேரை விட. அதை பத்தி ஒரு இந்த கதை உண்டு. அது ஆனா பாரதத்துல கிடையாது, ஆனா வெளியில சொல்லப்படுற கதை ஒண்ணு உண்டு. துரியோதனுக்கே வார் எப்ப ஆரம்பிக்கலாம், எப்ப ஆரம்பிச்சா நல்லதுன்றதுக்கு டைம் குறிச்சு கொடுக்கறதுக்கு சகதேவன் கிட்டதான் வந்தான், இனிமே கிட்டே. ஆனா சகதேவன் தன்னுடைய அறிவை பாரபட்சம் இல்லாம தான் சொல்லணும்ன்றதுனால அவனுக்கும் டைம் குறிச்சு கொடுத்தான் அப்படின்னு. அந்த டைம் படி ஆரம்பிக்கல, இதெல்லாம் வேற போறது. பட் அந்த சகதேவர் நாடி ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இவங்க பல இதை எழுதி வச்சிருக்காங்க, ஜாதகங்களுக்குரிய பலாபலன்களை. நாம போய் கேட்டோம்னாக்க நம்மளது இருக்கான்னு பாப்பாங்க அவங்க, இல்லன்னா திரும்பி வர சொல்லுவாங்க. அதுல வெவ்வேறு காண்டம் இருக்கு, பரப்புக்கு, அப்புறம் பால்ய பருவத்துக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய காண்டங்கள் இருக்கு. வெவ்வேறு யோகத்துக்கான காண்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வரிசையில படிப்பாங்க அவங்க. இதுல சில பேருக்கு நிஜமாக ரொம்ப கரெக்டா பலிக்கிறது, சில பேருக்கு பலிக்கிறது இல்ல. பட் தெர் இஸ் சம்திங் இன் இட். அதுல நிறைய பேருக்கு ஃபெய்த் இருக்கு. அதான் அந்த நாடி ஜோதிடம். இது அசோக்குக்கு பலிச்சிருக்க வேண்டியது இந்த கதைப்படி. அதனாலதான் அந்த சூறாவளி காத்து அதெல்லாம் போய் அதை கலைச்சுடுறது. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம அது என்னன்னு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.